ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விழுது ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டையுமே ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி, 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு பல் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 10 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 6 மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, கூடவே 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா இல்லை அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, அப்படி இல்லைன்னா ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க, குருமா நல்லா வாசமாக இருக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நம்ம சேர்த்து அரைக்கும் போது கரம் மசாலா தூள் தனியாக சேர்க்க தேவைப்படாது, வாசமும் நல்லாயிருக்கும். இது கூடவே 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் குருமா வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 பிரியாணி இலை, கூடவே 2 சின்ன சைஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே 1 பச்சை மிளகாய் இடையில கீறி வச்சுருக்கேன், ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கோங்க. இந்த விழுது சேர்த்துட்டு ரொம்ப நேரத்துக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினீங்கன்னா போதும். இப்போ நம்மளுக்கு மசாலா எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் கழுவிட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன், கூடவே நார்மலான தண்ணி 1 கப் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணும்போது குருமா வந்து கொஞ்சம் நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான குருமா சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.